ஹை கைஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இருக்க ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இப்போ மார்க் கல்குலேஷன் எப்படி இருக்க போகுது, இன்டர்னல் மார்க்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ண போகிறாங்கன்னு தான் நிறைய பேருக்கு டவுட்டு. இது வந்து 2013 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இந்த ஒரு டவுட் பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து இதுக்கான அப்டேட் வந்து கேட்டதுக்கு அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதாவது மார்க் கல்குலேஷன் எப்படி இருக்க போது, இன்டர்னல் மார்க்ஸ் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க எல்லாருக்குமே அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறது முடியும். நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறதுல உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அங்கே டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் இப்போ அவங்க வந்து 60 மார்க்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கள, இந்த 60 மார்க்ஸை வந்து 80 மார்க்ஸ்க்காக கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவோட இப்போ 20 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதையும் கம்பைன் பண்ணி 100 மார்க்ஸ்க்கான வேல்யூ வந்து 100 மார்க்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 60 மார்க்ஸ்க்கு எடுத்த இப்போ 60 மார்க் எடுத்தது வந்து 80-ஆக கன்வெர்ட் பண்ணி ப்ளஸ் இன்டர்னல்ஸ். இது வந்து 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ 2013 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பேப்பர் வந்து 3 அட்டெம்ப்ட் மேலே நீங்கள் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல்ஸ் இருக்கும். இப்போ அப்படி இன்டர்னல்ஸ் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதே தான், 60 மார்க்ஸுக்கு வந்து 80-ஆக கன்வெர்ட் பண்ணி ப்ளஸ் இந்த 20 மார்க்ஸ் இன்டர்னல்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அந்த பேப்பர் நீங்கள் 3 வாட்டி மேலே எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இன்டர்னல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் 60 எடுத்த மார்க் அப்படியே 100 கன்வெர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்னல்ஸ் கிடையாதுன்ற போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 3 வாட்டிக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ அந்த பேப்பர் எழுதிருக்கீங்களா உங்களுக்கு இதுதான் நடக்குமே. ஸோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக பெரிய டவுட் இருந்திருக்கும், இப்போ வந்து அது கிளாரிஃபை ஆகிருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போட்டு உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல டவுட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக தரேன். இல்லை வேணும் என்னோட இன்ஸ்டாகிராம் வரைக்கும் மெசேஜ் பண்ணுங்கள், அங்கேயும் டவுட்ஸ் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை.